காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக வந்திருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் எல்லாரும் சேஃபாக இருங்க. லாக்டவுன்னா அப்படி இப்படின்னு தளர்த்திட்டாங்க. அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பேசுவோம். ஒர்க் லோட் அப்படின்றதுனால வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் சிங்கர் ராய் அப்படின்னு சொல்லி நம்ம நானி சார் அவரோட நடிப்பில், ராகுல் சான்கிரிட்டியன் அவரோட டைரக்ஷனில், தெலுங்கு சைடில் இருக்க ஒரு டேரக்டர். எனக்கு பேரே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். ராகுல் சான்கிரிட்டியன் அவரோட டைரக்ஷனில் நானி சார், சாய் பல்லவி மேடம், கிரீத்தி ஷெட்டியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டியன், இவங்களோட கேரக்டரில் இவங்களோட நடிப்பில் அண்ட் குட்டி குட்டி ஆர்டிஸ்டாக நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இவரோட ஆக்டிங்கில் வந்து வெளியே வந்திருக்க படம் தான் இந்த ஒரு ஷியாம் சிங்கரா. 2 வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு, பட் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் விட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேங்களா? ரைட்டு, இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷியாம் சிங்கர் ராய் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நம்ம நானி சார் வந்து பண்ணியிருக்காப்புல ஷியாம் சிங்கர் ராய். ஆமாம், அவரோட கதை தான் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். 1969 இருந்த ஒரு ரைட்டர் தான் ஷியாம் சிங்கர் ராய். அவரோட வாழ்க்கையில் 1969 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது எப்படி சொல்கிறது, மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா ரைட்டிங் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக மக்களுக்கு வந்து தெரிவித்து அதை கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்ன ஏது லொட்டு லொசுக்கு ஆராய்ஞ்சு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போய் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு பெரிய லெவலில் போய் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஷியாம் சிங்கர் ராய் என்னடா இது ஏண்டா கோபி வருதா. ஓகே, ரைட். ஷியாம் சிங்கர் ராய் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்றதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஓகேங்களா? ஒன்லைன்லாம் ஒதுக்கி வச்சுருவோமே, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக போகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, ஜாலியும் இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும், லவ்வும் இருக்கும், ஒரு விதமான ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க பதிலாக, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஏரியாமில் ஒரு விதமான ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க பதிலாக, அந்த ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். இப்போது படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் வந்து நான் சொல்லிடுறேனே, இந்த படத்தோட நெகட்டிவ் பெஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டோரி லைன், ஸ்டோரி லைன் சூஸ் பண்ணது தான் செம்ம வேற லெவல், சான்ஸே கிடையாது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருந்தா தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஷியாம் சிங்கர் ராய் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு ரைட்டராக இருந்தார். அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு தெரில, மக்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளமாக அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டாரு. பட்டு அவருக்கான என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து இடிச்சிச்சு. அண்டு அவர் இறந்துட்டாரு, எப்படி மறுபிறவி வந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சம்திங் எனக்கு வந்து அங்கங்கே அந்த படத்தில் வந்து குளறுபடியான விஷயங்களாக தோணுச்சு. மிச்சப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னா சத்தியமாக எதுவும் கிடையாது. அம்மா சத்தியமாக எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது மக்களே. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த படத்தோட பாசிட்டிவ் இதில் தான் நம்ம வந்து கால் வைக்கணும். கால் வச்சோம் அப்படின்னா அவங்களே படம் ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டே போகலாம். ஒரு படம் வந்து எங்கே பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாமல் படம் சக்ஸஸ் ஆன படங்கள்லாம் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த படத்துக்கு தேவையோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. அந்த விதத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் சும்மா சின்ன பிசுறு அடித்தாலும் அவ்வளோதான்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இது, ஒரு ஆட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து கரெக்டாக இருக்கா கேமரா, டிம் ஆகுது, கேட்டு பிரைட் ஆகுது, டிம் ஆகுது, பிரைட் ஆகுது இப்படின்னு தான் பார்க்க தோணுமா உங்களுக்கு வீடியோ. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே கிடையாது. சூப்பராக வந்து கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, ப்ளஸ் மியூசிக் ஒர்க்கு, தாறு மாறு தக்காளி சோறு. பெரிய ஹேட்ஸ்அப் வந்து சொல்லி ஆகணும் இந்த படத்தோட அந்த கேமரா ஒர்க்கு, மியூசிக் ஒர்க் பண்ணேன் அண்ட் எடிட்டிங் ஒர்க் பண்ணேன். நேம் வந்து எனக்கு தெரில, அதனால தான் வந்து சொல்கிறேன், மிச்சப்படி எதுவும் கிடையாது. அண்ட் இந்த படத்தை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம நானி சார் அண்ட் நம்ம சாய் பல்லவி, செல்ல குட்டி, அம்முக்குட்டி, தங்கம் அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்யா, என்ன பெர்ஃபார்மன்ஸு. நானி சார் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடித்தா, நான் இந்த பக்கம் போட்டி போட்டு நடிக்கிறேன்டா கொய்யால இருடா அப்படின்னு சொல்லி நம்ம சாய் பல்லவி மேடமோட ஆக்டிங்கு, ரெண்டு பேரும் மாற்றி 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 நீயா நானா மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களே, சான்ஸே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வர லவ் சீன்ஸு, அந்த ரொமான்ஸ் சீன்ஸு, அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, அதோட அந்த ஃபீலே வேறு.
அதை மியூசிக் மூலமாக கன்வே பண்ணும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான ஃபீல் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து வந்துட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு, ஃபைனலி அந்த ஒரு மறுபிறவி எடுத்து உள்ளே வருவார் பார்த்தீங்களா, அப்பம்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பேரும் கொடுப்பாங்க, சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு சில இடங்கள்லாம் கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணீர்ன்ற விலை மதிப்பில்லாது, பட் அது வந்து ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்கும்போது அப்பாடா அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திருப்தி என்னமோ நானி சார் படத்தில் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் என்னையை நானே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், கோபிநாத் ஆகிய நான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் நானி சார் இருக்கிற இடத்துல நான் இருந்தேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு உறுத்தல், ஒரு ஒரு விதமான அப்படியே பரவாயில்ல நம்ம ஆவண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அல்ப அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது. ஆல் ரவுண்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு படத்தில் எல்லாருமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. செம்மையான ஒர்க்கிங் அண்ட் டைரக்டர் சார் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நானி ப்ரோ சாய் பழைய மேடம் வேற லெவல் பின்னிட்டீங்க, வேற லெவல், சான்ஸே கிடையாது. தெலுங்கு சினிமா சைடில் இருந்து இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது ரேர், வெரி வெரி ரேர். ஜாதியை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும், அந்த சில டைலாக்ஸ்னால் வரும், அதெல்லாம் கேட்கும் போது சில பேர்த்துக்கு உறுத்தும், அந்த மாதிரி டயலாக்ஸ்னு அந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இதுவே தமிழ் சினிமா சைடு அந்த மாதிரி டயலாக் வச்சு தலித் இனங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட இனங்கள் அந்த மாதிரி பேர் வச்சு நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா இங்கிட்டு பூகம்பம் வெடிக்கிறதே வேற, அந்த மாதிரி தான் வச்சுருந்துருப்பாங்கன்னு என்னமோ தெரில. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. சாலிடான ஒரு டயலாக்ஸு, சாலிடான டெலிவரிஸு, ஆட்டிடியூடு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ட்ரெஸ்ஸிங்ஸ் உண்மையிலே அந்த நானி சார் போட்ட ட்ரெஸ்ஸிங்ஸாக சூப்பராக வந்து ஒரு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசைகள் வந்துட்டு போச்சு. அவ்வளோதான் மக்களே, தட்ஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் மடோனா செபஸ்டியன் அவங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக வந்து ஜட்ஜின்றேன்பாரு, லாயராக வந்து வாதாடி இருந்தாங்க, கொஞ்சம் சின்ன ரோல் தான், பட் அதனால தான் என்னமோ பேசலை என்னன்னு தெரில. அண்ட் கிருத்தி ஷெட்டியா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையான ஆட்டிடியூடு வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால என்னன்னு பேசவும் எனக்கு பிடிக்கல. அந்த ரெண்டு கேரக்டர் அப்படின்றது அந்தளவுக்கு இம்பேக்டாக கொடுக்கல அப்படின்றதுனால பேசலை. மிச்சபடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கப்பட்டிருந்த ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒன் செகண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் பிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டாட்டா அண்ட் பை பை.